சமூகநீதி பேசக்கூடிய படங்கள் நிறைய வெளியிடுறாங்க, நிறைய திரைப்படங்கள் வருது. இப்ப மாமன்னன் திரைப்படமும் சமூகநீதி பேசக்கூடிய திரைப்படமா இருக்கு. ஆனா வேங்கை வயல் என்ற கிராமத்துல தண்ணீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்ட விவகாரத்துல ஒரு சரியான நடவடிக்கை இல்லைன்றது ஒரு தொடர் பேசும் பொருளாக தொடர்ந்து பேசும். திரைப்படங்கள்ல மட்டும் தான் சமூக நீதி பேசுவாங்களா, நேரில் பேச மாட்டாங்களா கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இது வந்து ஒரு பியூரோக்ராட் சிஸ்டத்தோட தொடர்புடைய ஒரு விஷயம். வேங்கை வயல் பிரச்சனை வந்து யாரையும் கைது பண்ண வேண்டாம், குடிநீரில் மனித கழிவை கலந்தவர்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு ஒரு அரசு சொல்லாது, அல்லது முதல்வர் அப்படி என்ன வரும் வாய்ப்பில்லை. அதிலே குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் காவல்துறைக்கு ஏதோ ஒரு தடங்கள் இருக்கிறது. அதற்காக அவர்கள் அறிவியல் முறைப்படி டிஎன்ஏ பரிசோதனைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் உங்களுக்கு இருக்கிற வருத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சீக்கிரம் குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள் என்று முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறோம். முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அதை கடுமையாக கண்டித்திருக்கிறார். யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசியிருக்கிறார். எனவே முதல்வருக்கு நமக்கு இருக்கிற அதே அக்கறை இருக்கிறது. அரசு ஆட்சி நிர்வாகம் சாதி அடிப்படையிலான இந்த ஒடுக்குமுறைகளை தடுக்க வேண்டும் என்பதில் அக்கறை காட்டினாலும் கூட நடைமுறை சிக்கலில் ஏற்பட்டிருக்கிற தேக்கமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஆகவே இதையும் அதையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியது. தேர்தல் நேரம் வரும்போது மட்டும் பாத்தீங்கன்னா சினிமா நடிகர் வெளியில வராங்க, அதே போன்று இப்ப பாத்தீங்கன்னா ரஜினியை தொடர்ந்து விஜய் அவர்களும் இப்போ சினிமா பாணியில பாத்தீங்கன்னா தேர்தல் அணுகக்கூடிய அரசியலுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு பேச்சு போயிட்டு இருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? யாரும் வரலாம், ஜனநாயக நாட்டுல பண்ணாம நுழையிறாங்க. ஜனநாயக நாட்டுல யாரும் அரசியலுக்கு வரலாம், அது ஒன்றும் நம்ம விமர்சிக்க முடியாது. நீங்க அரசியலுக்கு வரக்கூடியவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேளுங்க. அம்பேத்கர் இல்லாத அரசியலை தமிழ்நாட்டில் இனி பார்க்க முடியாது என்ற அளவுக்கு எந்த அரசியலாக இருந்தாலும் அதில் அம்பேத்கர் ஒரு முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, நீண்ட காலமாகவே இப்போ நான் சொன்னேன், வி சேகர் காலம்னா கிட்டத்தட்ட 70களில் அவருடைய படங்கள் நிறையா வந்திருக்கு. அப்போவே அம்பேத்கர் படங்கள் திரைப்படங்களை காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதற்கு முன்னால் 50களில் கூட வந்து ஹரிச்சந்திர மக்கள் இன்னும் முன்னேற கிடக்கிறாங்கிற பாடல்கள்லாம் வந்து நிறைய வெளிவந்திருக்கிறது. அதே போல் வாழேந்தடா என்ற ஒரு பாடல், ரொம்ப புகழ்பெற்ற பாடல். இன்னும் வந்து பல்லு பறை என்று சொல்லுகிற காலம் இருக்கிறதுன்னு சொல்லி வருந்துகிற பாடல், இதெல்லாம் அம்பேத்கர் இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பே திரைப்படங்களில் வந்திருக்கிறது. அம்பேத்கர் இயக்கங்கள் இன்றைக்கு வலுவாக இருப்பதை போல் அன்றைக்கு கிடையாது. இப்படி கோரிக்கைகள் யாரும் வைக்கவில்லை. ஆனாலும் திரைப்படங்களில் முற்போக்கான சிந்தனையாளர்கள் இருந்தார்கள். இயக்குநர்கள், படைப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் சாதி கூடாது, சமத்துவம் வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் இருந்ததால் தான் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் திரைப்படங்களில் இந்த குரல் ஒலித்திருக்கிறது.